ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். முதலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11:1-3 வரைக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னும் நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் நான் வாசிக்க போகிறேன். எபிரேயர் 11:1-3 வரைக்கும். Hebrews chapter 11 verses 1 to 3, and I'm reading it from the New Living Translation. Faith shows the reality of what we hope for. It is the evidence of things we cannot see. Through their faith, the people in the days of old earned a good reputation. By faith, we understand that the entire universe was formed at God's command, and that we now see did not come from anything that can be seen. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியின் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டு இருந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், நாங்கள் கேட்கிற துர்ச்செய்திகள், ஆண்டவருடைய மரணத்தின் காரியங்கள், இவர்களெல்லாம் யோசிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவது நிமித்தமாய் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we know our faith is shattered so badly because of the many bad news that we constantly keep hearing, and we've been victims to many of the things that happen around us, Lord. But our prayer this morning, Lord, is that you would minister to us and you would increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்கப்படும் முடியாது. இந்த வேத வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆண்டவரே, பேசுகிறேனை மறைத்து கர்த்தர் தாமே வெளிப்படுகிறாக. உங்களுடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஃபெய்த் தட் ஆனர்ஸ் காட், விசுவாசம், தேவனை கனப்படுத்துகிற விசுவாசம். அப்படின்னா நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், அப்போ தேவனுக்கு கனம் கொடுக்காத விசுவாசம் உண்டோ? நிச்சயமாக தேவனுக்கு மகிமையும் கனமும் கொண்டு வருவா அதாத விசுவாசங்களும் உண்டு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க, சில பேர் அவங்க விசுவாசத்தில் எங்களுடைய விசுவாசம் ரொம்ப அதிகம்னு சொல்லி சிலருடைய ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாக இருக்கிற தண்ணியை வந்து நாங்கள் திராட்சை ரசமாக மாற்றுகிறோம்னா சொல்லுவாங்க. இவ்விதமான விசுவாசங்கள் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வராத விசுவாசம். ஆனால் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற விசுவாசம் எவ்விதமான விசுவாசம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் வேதத்தில் இருக்கிற சில நபர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தை எபிரேயர் 11:1 எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் இங்கிலீஷில் வாசித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபேத் ஷோஸ் ரியாலிட்டி ஆஃப் வாட் வி ஹோப் ஃபார். ரியாலிட்டினா உண்மையானவைகள். அப்போ நம்ம பார்க்காத ஒரு உண்மையை நமக்கு சொல்லக்கூடியது தான் விசுவாசம். நான் இன்னும் அந்த உண்மை என்னன்னு சொல்லி பார்க்கல, ஆனால் அதை நான் பார்க்க போகிறேன் என்று நம்புகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ரெண்டாவது என்ன சொல்லுது, இட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் வி கேனாட் சி. நாம் பார்க்காத விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்படின்னா நம்ம விசுவாசம் என்னது, நான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கவே இல்லை ஆனால் அது எனக்கு ஆதாரமாக தோன்றுகிறது, நான் அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ வேதத்தில் நான் வாசிக்கிற மாதிரி, த்ரூ த ஃபெய்த் பீப்புள் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் ஏர்ன்ட் அ குட் ரெப்புடேஷன். விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் என்ன செய்தாங்கன்னா, நற்சாட்சிகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நீங்களும் நானும் தேவன் பாராட்டுவதற்காக தான் காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, மனுஷங்களை பாராட்டுறதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. அப்போ என்னுடைய விசுவாசம் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற விசுவாசமாக இருக்க வேண்டுமானால் தேவன் என்னை பார்த்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். அப்போ வேதத்தில் நற்சாட்சி பெற்றுக்கொண்ட விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து ஆபிரஹாமுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். இதை நான் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபெய்த் தட் வில் பிலீவ் வித்தவுட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவர்கள் நமக்கு உற்சாகம் கொடுக்காமையே நமக்குள்ளே உண்டாகிற ஒரு விசுவாசம். ஆபிரஹாமை குறித்து எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பகுதிகளை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 18:19 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும்,
ஆப்ரஹாமை சந்திப்பதற்கு மூன்று பேர் வருகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் வரும் பொழுது உன்னிடத்தில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாரா சிரிக்கிறாங்க. அந்தம்மா சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப வயசானவங்க, இதுக்கப்புறம் என் எஜமானன் கூட நான் எப்படி சந்தோஷமாக இருந்து எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், எனக்கும் வயசாகிடுச்சு என் கணவருக்கும் வயசாகிடுச்சு. அவங்க யோசித்தது உண்மையான விஷயம், அதுதான் ரியாலிட்டி. நம்ம அதை தான் வாசித்தோம், ஃபேத் ஷோஸ் ரியாலிட்டி. விசுவாசம் என்பது உண்மைத்தனத்தை காமிக்கும், இதுதான் ரியாலிட்டி. அவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகிடுச்சு, இனிமேல் ஒன்றும் வாழ்க்கையில் பிள்ளை பிறக்க முடியாத ஒரு கிழவன் கிழவி வயசுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி கர்த்தராலே கிரியை செய்ய முடியும். அப்போ நம்ம 14வது வசனம், ஆதியாகமும் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமானால் தெரியும், என் தேவனால் கூடாதது ஒன்றுண்டோ, ஆண்டவரால் செய்ய முடியாததுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஆண்டவருடைய காரியமாய் நமக்கு கேட்கப்படுகிறோம். அப்போ நீங்களும் நானும் யோசித்து பார்த்தா, தேவனால் கூடாதது ஏதாவது இருக்குதா அப்படின்னா தேவனால் எல்லாமே கூடும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அப்போ ஆப்ரஹாமுக்கு நன்மை செய்தார் ஆண்டவர் அப்படின்னா நிச்சயமாக செய்தார். அப்போ இவங்களுடைய விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு? யாருமே இவங்களை உற்சாகப்படுத்தலை. இவங்களுடைய காரியங்களை ஒரு வேளை போய் யார்கிட்டையும் அது சொல்லியிருந்தால் பார்க்குறவங்க சிரிச்சிருப்பாங்க. என்ன வயசான காலத்தில் இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னு? ஏற்கனவே உங்களுக்கு 75 வயசாகிடுச்சு, பாட்டியமாக வயசாகிடுச்சு, இனி எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆனால் வேத வசனம் சொல்லுது, தன்னுடைய 100வது வயதிலே ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறந்தது, அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஒரு ஆண் மகன் பிறந்தான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஃபெய்த் தட் வில் பிலீவ் வித்தவுட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி நம்ம விசுவாசத்தில் நடத்தவே இல்லாமல் போனாலும் நமக்குள்ளே உண்டாகிற ஒரு விசுவாசம், அது ஆப்ரஹாம் இடத்துல இருந்துச்சு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் நமக்கு விசுவாசம் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நன்மையானதை சொல்லவே மாட்டாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னத்த பெருசாக விசுவாசிக்கிறீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி நெகட்டிவாக தான் சொல்லுகிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. 2வது விதமான விசுவாசம் தேவனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னால், ஃபெய்த் தட் வில் பிலீவ் வித்தவுட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து கூட நமக்கு உற்சாகம் வராது, ஆனாலும் நாம் தேவன் மீது வைக்கிறதான ஒரு விசுவாசம். இது நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 15வது அதிகாரம் 22லேருந்து 28 வரைக்கும் வச்சா நாம் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். என்ன சம்பவம்னா, கானானிய ஸ்திரீயை குறித்ததான சம்பவம். அது வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்து ஆண்டவரிடத்தில் பறந்து பேசி பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சீஷர்கள் சொல்லுவாங்க, இயேசுவை இவ ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, இவ்வளோ பேராக தள்ளி விட்டுருங்க, ரொம்ப தொல்லையாக இருக்குது, இவங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசுவானவரும் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்வார், மா நான் வந்து இஸ்ரவேல் ஜனத்திற்காக வந்தேன், உனக்காக நான் வரல அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி ஆண்டவர் சொல்லுவதை கேட்டிருந்தோன்னா இந்த ஆண்டவரே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு ஓடி போயிருப்போம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நீங்களும் நானும் ஒருவேளை இருந்தோன்னா இவர் ஜாடையாக நம்ம என்ன சொல்கிறாரு, நம்ம நாயின்னு சொல்கிறாருன்னு சொல்லி மனம் கசந்து இந்த இயேசுவை வேணண்டான்னு ஓடியிருப்போம். ஆனால் இந்த ஸ்திரீக்கு தெரியும், தன்னுடைய விசுவாசம் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த இயேசுவானவர் என்ன தான் என்னை பற்றி தவறாக பேசினாலும் குறைவாக சொன்னாலும், நான் இயேசுவானவரை நம்புறதில் முடிவு பண்ணிட்டேன், நம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, என்ன நடந்தாலும் இந்த இயேசுவை நம்புவேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த மேஜையிலேருந்து கீழே விழுவில் பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே சிந்தும் பார்த்தீங்களா, அந்த கீழே சிந்துகிற சாப்பாட்டை தானே நாய் சாப்பிடுது, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இயேசுவன் அவர் என்ன தெரியுமா சொன்னார், 28வது வசனம், டியர் உமன் ஜீசஸ் செட் டு ஹர், யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட், உன் விசுவாசம் எப்படிப்பட்டது, பெரிது, ரொம்ப பெரிது உன்னுடைய விசுவாசம், யுவர் ரெக்வஸ்ட் இஸ் கிராண்டட் அண்ட் ஹர் டாட்டர் வாஸ் இன்ஸ்டன்ட்லி ஹீல்டு அன்று சொல்கிறாரு. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீ எதை கேட்டு வந்தியோ அது உனக்கு நடந்தாயிற்று, ஆனால் நீ தைரியமாக போ அப்படின்னு சொன்னார். அந்த சன பொழுது அந்த மகளுக்கு சுகம் உண்டாயிற்று. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு தேவனும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகும்போது நம்ம சில நேரம் யோசிப்போம், அன்றைய என் சூழ்நிலையில் நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன்ப்பா, ஆனால் நான் ஜெபிக்கிறது எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லை, ஆண்டவர்கிட்டேருந்து வருகிற பதிலும் நல்ல பதிலாக வந்தது மாதிரியே தெரியல,
நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் விட்டுற போகிறீங்களா? விட்டுறாதீங்க, ஏன்னா அப்பையும் இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அப்பையும் இயேசுவானவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், அப்பையும் இயேசுவானவர் உங்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்க விரும்புகிறார். அப்படி தான் இந்த கானானிய ஸ்திரீயோடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். அந்த அம்மா சந்தோஷமாக திரும்பி வீட்டுக்கு போனாங்க. ஆனால் சீஷர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் இப்படி சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்தாங்களே அப்படின்னா, சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த சுகம், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இயேசுவானவர் மீது யார் வைத்தாலும் அவர்களுக்கு சுகம் உண்டு. ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த இயேசுவானவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறவர் அப்படிங்கிறத சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவங்கக்கிட்ட போய் நீங்கள்லாம் யூதர்கள், நீங்கள் வந்து மற்றவங்களையும் உங்களோட கூட சேர்த்து கொள்ளணும்னு சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றிலும் சின்ன வயசுலேருந்து பழகின விஷயங்கள் தான் நம்ம மனசில் ஆழமாக பதியும். அதனால் அவங்க ஒருவேளை மாறமாட்டாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கவும், இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் மிகவும் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டவும் அந்த நாளில் அந்த நன்மையான காரியம் நடந்தது. அப்போ நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நன்மையே நடக்கலை, கவலையே படாதீங்க, உங்களுடைய விசுவாசம் பெரிது, அதை தேவன் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். மூன்றாவது ஒரு சம்பவத்துக்கு நேராக கடந்து போவோம். ஃபெய்த் தட் வில் பிலீவ் வித்தவுட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். முன் அனுபவம், முன்னாடி இப்படி நடந்துச்சு அதனால இப்போ இப்படி நடக்கும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விசுவாசம் இல்லை. முன்னாடி இப்படி நடந்துச்சான்னு தெரியாது, இது மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சான்னு தெரியாது, புதியதாகி நடக்கக்கூடிய விஷயம். இது யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, நோவாவுடைய வாழ்க்கையில். ஆதியாகம 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்துலேருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தா, ஆண்டவர் வந்து நோவா கிட்டே சொல்வார், நீ ஒரு பிள்ளையை அமைத்து நீ உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நீ காப்பாற்றிக்கொண்டு நான் சொல்லுகிற மிருகங்கள்லாம் நீ கொண்டு வந்து அந்த கப்பலில் ஏற்றுக்கொள் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மழை பெய்யும், வெள்ளம் வரும். மழைன்னா என்ன நோவாக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் பூமியில் தண்ணீர் இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது, மழை என்பது இல்லாமல் இருந்தது. அப்போ நோவாக்கு மழைனா என்னன்னே தெரியாது, ஆனாலும் சொன்னவர் தேவன் அப்படிங்கிறதுக்காக எந்த வித அனுபவமும், யாருடைய அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் இல்லாமல் அவர் அந்த நாள் என்ன செய்தார், ஆண்டவரை விசுவாசித்தார். அவர் அந்த பிழையை கட்டும்போது பல ஆண்டுகளாக கட்டினார். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவருடைய விசுவாசம் குறையவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்க, சுற்றி இருக்கிறவங்கலாம் ஏளனமாக பேசினாங்க, இவன் லூசுத்தனமாக வந்து ஒரு மலை மேலே போய் இப்படி ஒரு பெரிய பிழையை கட்டிகிட்டு இருக்கான், மலையில் எங்கேயாவது தண்ணி வருமா? எப்படி தண்ணி வரும்? இப்படி ஒரு இடத்துக்கு தண்ணி எப்படி வரும்? கடலுக்கு பக்கத்தில் கட்டினா கூட கடலுக்குள்ளே கப்பலை தள்ளலாம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஆனால் அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகள் இதுவரைக்கும் அவர் பார்க்கல, மழைனா என்னன்னு தெரியாது, ஆனால் சொன்னது ஆண்டவர், அதனாலே விசுவாசித்தார் அவரு. அப்போ எப்ரேயர் 11:7 சொல்லுது, He obeyed God who warned him about things that had never happened before. இதுக்கு முன்பாக இப்படி சம்பவங்கள் நடக்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் அதை குறித்து பேசின போது நோவா அதை விசுவாசித்து அதன் பிரகாரமாய் செய்தார். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்கள். கடைசியாக, ஃபெய்த் தட் வில் பிலீவ் வித்தவுட் ப்ரூஃப். ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் நம்புவேன் என்று சொல்லுகிற விசுவாசம். நான் மூணு விதமான விசுவாசத்தை காண்பித்து கொடுத்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களிடத்திலிருந்து உற்சாகம் வராமல் போனாலும் விசுவாசம் உண்டு. தேவனே உற்சாகப்படுத்தாமல் தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, முன் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம இடத்துல இருக்கிற விசுவாசம் உண்டு. இப்போ ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம இடத்துல விசுவாசம் உண்டு. இதை யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவர், கப்பர்னோம் பகுதியில் இருக்கிற ஒரு நோபல் மேன், அவர் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக இயேசுவான இடத்துல வருகிறார். அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய மகன் மறிக்க கிடக்கிறான், அப்போ நீங்கள் வந்து சுகப்படுத்துறீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் வந்து சீஷர்களோட மற்றவங்களோட ஒரே சலசலப்பு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்களாம் அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்தா மட்டும்தான் நம்புவீங்களா, என் கூடையே இருக்கிறீங்களே நீங்கள் நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த மனுஷன் வந்து பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் வீட்டுக்கு போ, உன் மகன் சுகமாக இருக்கிறான்.
ஸோ அதை விசுவாசித்து அந்த சொன்னதை இதுக்கு ஆதாரம் இதுதான் இருக்குது ஆண்டவரே, நீங்கள் வந்து என் மகனை பார்க்கவே இல்லை, என் வீட்டுக்கும் வரல, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு கூட வரல, நீ போய் பாரு வீட்டில் சுகமாக இருப்பான்னு சொல்கிறீங்க, நான் வீட்டுக்கு போனால் நான் எப்படி ஆண்டவரே நிஜமாகவே சுகமாக இருப்பானா இல்லையா, எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்களேன். நம்ம அப்படி தானே கேட்குறோம். நம்ம என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் போகிற இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேக்சினேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அந்த ஆளாங்கிறதுக்கு ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் அடையாளம் கேட்குறாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. அப்போ இந்த மனுஷன் கேட்டிருக்கலாம் இல்லையா, நானே உங்களை முத தடவை இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் வந்து என் பையன் சுகமாகங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். அவன் எந்த ஆதாரமும் கேட்கல, விசுவாசத்தோடு போனான். வேத வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தோடு அவன் பட்டணத்துக்கு போகும்போது, பட்டணத்துக்கு உள்ளே நுழையும் போது எதிர்கொண்டு வந்தவர்கள் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பையன் நேற்று மத்தியானமே சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, எந்த டைமில் சுகமானான், இயேசுவானவர் எந்த டைமில் உன் மகன் சுகமாவான்னு சொன்னாரோ அதே டைமில் அங்கே அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய விசுவாசம். இப்போது நீங்களும் நானும் கடந்து போகிற சூழ்நிலை எப்படின்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மறித்து போனார்கள், நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ஆக்சிஜன் கிடைக்கல, வென்டிலேட்டர் கிடைக்கல, நாம் பார்க்குற செய்தியில் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரிசையில் நிற்குது, ஒருத்தருக்கும் அட்மிஷன் கிடைக்கல, ஆம்புலன்ஸ்லேயே இருந்து இறந்து போனார்கள், இப்படி துர்ச்செய்திகளாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனசில் வேதனை சஞ்சலம். ஆனால் நம்ம சில நேரம் யோசிக்கிறோம், சாமி என்னுடைய விசுவாசம் இருக்குது, என் குடும்பம் சுகவீனமாக போனால் நான் போய் பார்க்குறதுக்கு டாக்டர் எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு ஒருவேளை டாக்டர் தெரிஞ்சால் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, எல்லாரும் ஓடி திரிந்து அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஏதோ காரியங்களை செய்தால் கூட எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு கூட ஆள் இல்லை. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்குறீங்கன்னு தெரியல, ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி ஆபிரஹாமுக்கு வயது முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில் அவன் விசுவாசித்த கூட அவருக்கு நன்மை நடந்தது. நோவாக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தது. அது மாத்திரம் இல்லை, கானானிய ஸ்திரியை குறித்து ரொம்ப பரிதாபமாய் பேசப்பட்டாலும் அவங்களுக்கு நன்மை நடந்தது. அது மாத்திரம் இல்லை, நம்ம அந்த நோபல் மேன், அந்த முக்கியமான மனுஷன், கப்பர்னோம் பட்டணத்தில் இருக்கிற அந்த முக்கியமான மனுஷனை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய மகன் சுகமடைந்ததை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எந்த மாதிரி விசுவாசம், நமக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து நன்மை பெறாமல் இருக்கலாம், அதிகமாக காத்திருக்கலாம், சோர்வுற்று போயிருக்கலாம், ஆனாலும் இந்த இயேசுவானோர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் குறையாமல் இருக்குமானால் அதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். ஃபெய்த் இஸ் கம்ப்ளீட்டட் இன் ஆக்ஷன், நம்முடைய விசுவாசமானது நம்முடைய செயல்களினாலே முடிவடையும். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்போ வந்து நிலைத்து நிற்கும், எப்போ நம்முடைய விசுவாசம் நன்மையானதாய் மாறும் அப்படின்னு சொன்னால், நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும். யாக்கோபில் 2:22 வசனத்தில் நம்ம வாசித்தா அதை பார்க்க முடியும். ஜேம்ஸ் chapter 2:22, யூ சி ஹிஸ் ஃபேத் அண்ட் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஒர்க் டுகெதர், ஹிஸ் ஆக்ஷன்ஸ் மேட் ஹிஸ் ஃபேத் கம்ப்ளீட். இங்கே நம்ம எதை குறித்து வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆபிரஹாமை குறித்து தான் வாசிக்கிறோம். யாக்கோப் ஆபிரஹாமை குறித்து தான் சொல்கிறாரு. ஆபிரஹாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் அந்த விசுவாசம் என்னவாக இருந்துச்சு, கிரியையாக இருந்துச்சு. அப்படின்னா காத்துட்டு இருந்தார், காத்திருக்கு ரொம்ப விசுவாசம், காத்திருக்கிறது ஒரு முக்கியமான செயல்பாடு நம்ம விசுவாசம். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பின்பு இதை கேட்டு சிரித்தாங்க சாரா முதலாவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எத்தனை வருஷம் காத்திருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் உடனே ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா, இப்போ ஆண்டவர் வந்து பிள்ளையை கொடுக்குறேன்னு சொன்னார், இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் பிள்ளையை கொடுக்க முடியாது, அதனால் என் வீட்டில் வேலை செய்கிற வேலையாள் மூலமாக என் கணவருக்கு பிள்ளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் வீட்டில் வேலை செய்கிற ஆஹாருக்கு தன்னுடைய கணவரை கொடுத்தாங்க. அந்த அம்மாவும் கர்ப்பவதியானாங்க, பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, வீட்டுக்குள்ளே ஒரே கலவரம். நீங்கள் நல்லா ஒன்றேன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார்னா அதை நிறைவேற்றுவார்.
ஆனால் காத்திருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நம்மளால் காத்திருக்க முடியாது, காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எங்கெல்லாம் காத்திருப்போம் தெரியுங்களா, ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுக்குறாங்க, 4000 ரூபா கொடுக்குறான்னு அங்கே காத்திருப்போம். அது மாதிரி இந்த வெளிநாடு போகிறவங்க ஏர்போர்ட்டில் மணிக்கணக்காக காத்திருப்பாங்க, எதுக்கு, அவங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் உள்ள அந்த ஃப்ளைட்டுகள் அனுப்புறதுக்காக. இன்னும் இந்த முந்தி காலத்துலலாம் யூஎஸ்க்கு போகிறவங்க அந்த கவுன்சிலேட் ஆஃபீஸில் நாள் கணக்காக காத்திருப்பாங்க. அப்படி நமக்கு தேவையான விஷயத்துக்கு நம்மளால் காத்திருக்க முடியும், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது எவ்வளோ பேருக்கு கஷ்டமான விஷயமா இருப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் தேவனை கனப்படுத்துகிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துவோம். அப்படின்னா என்ன செய்யணும், இந்த தேவன் யாருடைய விசுவாசத்தை அங்கீகரிப்பார், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கிறவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிப்பார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேதத்தை வாசிட்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எதையாவது ஒரு காரியத்தை செய்துட்டு செயல்படுத்துகிறவங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறதில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா? புரியல, எதை தான் நம்ம புரிஞ்சு செய்கிறோம்? இப்போ கோவிலுடைய 2வது அலை வந்திருக்கு, 3வது அலை வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரு வேக்சின் சரியில்லை, அடுத்த வேக்சின் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? திடீரென்று நம்முடைய அரசியல் மாற்றங்கள் வருது, ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் எதுவுமே புரியல, ஆனாலும் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியல, புரிஞ்சால் நான் படிச்சிருப்பேன். உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி தரட்டும், யாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார், வேத வசனத்தில் இரவும் பகலமாய் தியானமாக இருக்கிற மனுஷனை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த நன்மையெல்லாம் வராது, கனவு கூட காணாதீங்க. கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்ய மாட்டார். யாருக்கு செய்வார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார், தேவாலயத்தை தேடி ஓடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார், ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். சும்மா எல்லாருக்கும்லாம் செய்ய மாட்டார். அப்போ விசுவாசம் யாருக்கு இருக்கணும், எப்போ இருக்கும் விசுவாசம்? இயேசுவை எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு விசுவாசம் இருக்கும். ஐயோ, நான் இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன்னு, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வாக்கு பண்ண நிறைவேற்றுவார். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, தேவனால் கூடாதது ஒன்றுண்டோ? இஸ் எனி திங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? என் தேவனால் கூடாதது ஒன்றுண்டோ? அப்போ அவன் அப்படியே முழிக்கிறான், அவனுக்கு தெரியும் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை, எல்லாமே தேவனால் கூடும், தேவன் நினைத்தால் நன்மை நடக்கும். ஆனால் நாம் அதுக்காக காத்திருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சுற்றி இருக்கிற விஷயங்களை கேட்டு சோர்வடைந்து பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கீங்களா? பயத்தை விட்டு வெளியே வாங்க. விசுவாசிங்க, உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை ஒழிப்பதற்காக இல்லை, உங்களை வாழ வைப்பதற்காக இருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவரே, என் விசுவாசம் சோர்வடையாதபடி, என் விசுவாசத்திற்கு நான் நல்ல ஒரு செயலாக்கத்தை கொடுக்கணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நான் உங்களிடத்தில் வேண்டுதல் செய்யணும், எனக்காக மாத்திரம்ல, சுற்றி இருக்கிற பாதிப்புக்காக நான் வேண்டுதல் செய்யணும். ரெண்டாவது, உம்முடைய வார்த்தையை கொண்டு நான் பலன் அடையணும் சுவாமின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் பலன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் நமக்கு நற்செய்தி உண்டு. நீங்கள் டிவியை திறந்தால் துர்ச்செய்தி தான் கிடைக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னா துர்ச்செய்தி தான் கிடைக்கும், நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நெகட்டிவ் விஷயம் தான் கிடைக்கும், நீங்கள் ட்விட்டரில் போனீங்கன்னா நெகட்டிவ் விஷயம் தான் கிடைக்கும். நன்மையான விஷயம், நன்மையான வார்த்தை உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது வேத வசனத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த வேத வசனத்திற்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளோவாய் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் பார்த்த இந்த வேதத்தில் உள்ள இந்த நபர்களெல்லாம் தேவனை விசுவாசத்தினால நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நான் அப்படி விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஒரு சின்ன கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குட்டி பெண்ணு 3 நாள் ஜெப கூட்டத்துக்கு போனாங்க. அப்போ அந்த பட்டணத்தில் மழை வரலன்னு சொல்லி அந்த பட்டணத்தில் மழைக்காக ஜெபம் பண்ணாங்க. முதல் நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, அடுத்த நாள் நிச்சயமாக மழை வரும், நம்ம விசுவாசத்தோடு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கூட்டம் தொடங்குச்சு, எல்லாரும் உற்சாகமாக வந்தாங்க. ஆனால் அந்த குட்டி பிள்ளை மாத்திரம் அந்த குடையை கொண்டு வந்துச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, இந்த குட்டி பிள்ளை குடை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, நேற்று ஜெபம் பண்ணாங்கல்ல மழை வரும் அப்படின்னு சொல்லி, நான் என்ன விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி கூட்டம் முடிஞ்சு போகும்போது மழை வரும், நான் நனைஞ்சிடக்கூடாது, அதுக்காக குடம் எடுத்துட்டு வந்தேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளையோட விசுவாசத்திற்கு கிரியை இருந்துச்சு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்குது, கிரியை இருக்கா? வேத வசனம் சொல்கிறது யாக்கோபில், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி.
அப்போ நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான் இயேசுவை நம்புகிறேன். எப்படி நம்புவீங்க? நான் வேதத்தையே வாசிக்காமல் நான் இயேசுவை நம்ப முடியாது. நான் இயேசுவை நம்புகிறேன், அதிகமாக வேதத்தை வாசிக்கிறேன். நான் சோர்வான பாதையில் போகும்போது எனக்கு சத்துவத்தை கொடுக்குற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு அனுப்பி தந்தார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எப்போ விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்கும்? நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு கிரியை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுவாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை கேட்கும்போது பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு நீர் அனுமதி கொடுத்திருக்கிறீர். இத்தனை காரியங்கள் மத்தியிலும் எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர். அதற்கு காரணம் நாங்கள் ரொம்ப சிறந்தவர்களோ இல்லை மேன்மையானவர்களோ அல்ல ஆண்டவரே, அது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த கிருபைக்கு தகுதி இல்லாத நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தோடு இப்பொழுதும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கத்தக்கதாக நாங்கள் வேதத்தில் தியானமாக இருந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கிறீர். எங்களுக்கு உதவி செய்கிறீராக. நாங்கள் ஒருவராகிலும் சோர்வடைந்தாலும் பலவீனப்பட்டாலும் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் கர்த்தரோட வார்த்தையிலே நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாய் எங்களுடைய விசுவாசத்திற்கு கிரியை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களிலே நிலைத்து நிற்கத்தக்கதாக உம்முடைய வேதத்திலே நாங்கள் தியானமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் யார் எந்த பலவீனத்தோடு என்ன சோர்வோடு இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிற விதமாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யப்போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேதத்தில் நாங்கள் வாசித்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய விசுவாசம் பெரிதென்று சொன்னது போல எங்களுடைய விசுவாசமும் பெரிதென்று சொல்லி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து எங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுடைய கிருபைக்குள்ளே நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.